இப்போ வந்து புதுக்கோட்டையில் என்ட்ராக இருக்கும், புதுக்கோட்டை டவுனுக்குள்ளே என்ட்ராக இருக்கும். புதுக்கோட்டை ஆலங்குடி பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த பேரங்குளம் ஸ்டாப்பு, பேரங்குளம் அந்த பகுதியிலேருந்து இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டு அந்த ஏரியா நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கோம். இன்றைய ப்ரோக்ராம் வந்து பட்டுக்கோட்டையிலிருந்து புதுக்கோட்டை, புதுக்கோட்டையில் ஒரு 1 ஹவர் ஹால்ட் பண்ணிவிட்டு புதுக்கோட்டையிலிருந்து நேராக தஞ்சாவூர் வழியாக, அதாவது தஞ்சாவூர்னால் செங்கிப்பட்டி, செங்கிப்பட்டி வழியாக கல்லணை போகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வந்து ஒரு டார்கெட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒன்றும் அறியப்ப இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக தான் கிளம்பி, மார்னிங் வந்து மார்னிங் ஒரு 8:30 9 இருக்கும். இப்போ மூவ் ஆகிட்டுருக்கோம், நியூ பஸ் ஸ்டாண்ட் நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கோம். புதுக்கோட்டை, இந்த புதுக்கோட்டை வந்து எனக்கு பட்டுக்கோட்டைக்கு பிறகு வந்து புதுக்கோட்டை தான் எனக்கு அதிகமாக வந்து தெரிந்த இடங்கள் அதிகம் உள்ளது வந்து புதுக்கோட்டை. அதேபோல் மன்னார்குடி, இந்த 3 ஊரும் வந்து எனக்கு வந்து நிறையா இடங்கள் வந்து அறிமுகமான இடங்கள். ஏற்கனவே சொந்த ஊர் வந்து பட்டுக்கோட்டையாக இருந்தாலும் இந்த மன்னார்குடியும் புதுக்கோட்டையும் அதிகமான இந்த இருக்கக்கூடிய டவுன் பகுதிகள் அனைத்துமே எனக்கு வந்து ஓரளவு தெரியும். கடந்த சில ஆண்டுகளாகவே அந்த பகுதிகளில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கறனால எனக்கு ஓரளவு தெரிய வருது. இப்போ வந்து அந்த நியூ பஸ் ஸ்டாண்டு, ஓல்டு பஸ் ஸ்டாண்டு அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. அதிலேருந்து இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் நோக்கி மூவ் ஆகணும். டிராஃபிக் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது, ஆனாலும் வாகனங்கள் வந்து தாறுமாறாக போயிட்டுருக்கு எல்லாமே. ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் வந்து நம்ம வந்து இங்கே பார்க்க முடியாது. அது ஒரு சிட்டி டவுன்லாம் வந்து சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் போக வேண்டியிருக்குது. பெரும்பாலும் சில வீடியோக்கள் மட்டும்தான் யூடியூப்புக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எடுக்கிறது. மற்றபடி இந்த வீக்கெண்டில் வாரம் முழுவதும் ஒர்க் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் போகக்கூடியதை வந்து அப்படியே வீடியோ ஷூட் பண்ணி அப்படியே யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். மற்றபடி இதில் பெருசாக ஒன்றும் இதில் வந்து ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. இப்போ கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து நிறையா பேர் வந்து யூடியூப் பிளாட்ஃபார்மில் நிறையா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க நிறைய வீடியோஸ். நானும் நேரம் கிடைக்கும் போது நிறைய யூடியூப்ஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். நிறைய பயனுள்ள வீடியோக்களும் இதில் வந்து இருக்குது. இப்போ வந்து புதுக்கோட்டை பகுதி, புதுக்கோட்டையோடைய பஸ் ஸ்டாண்டு பகுதியை வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து நாங்கள் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் புதுக்கோட்டையில் வந்து கொஞ்சம் ஹால்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கல்லணை மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். இதுதான் வந்து நம்மளுடைய புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு, நியூ பஸ் ஸ்டாண்டு, புதுக்கோட்டையோட நியூ பஸ் ஸ்டாண்டு. இது வந்து புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் ஹைவே, இப்போ அதில் மூவ் ஆகிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஹைவேலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து செங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். செங்கிப்பட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னெல்லாம் அது வந்து செங்கிப்பட்டி அப்படிங்கிற ஊர் வந்து கிராமப்புறங்களில் வந்து பெரிதாக பேசப்பட்டது இந்த பகுதிகளில். அந்தளவுக்கு வந்து சிறிய டவுனாக இருந்தாலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த டவுனாக வந்து சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கருதப்பட்டது. இப்போ இந்த செங்கிப்பட்டி வழியாக மூவ் ஆகிட்டுருக்கோம். இப்போ செங்கிப்பட்டியிலேருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சி போகக்கூடிய ஒரு நேஷனல் ஹைவே போயிட்டுருக்கு. அந்த மேம்பாலத்துக்கு கீழே வந்து இப்போ வந்துட்டு ட்ரெயின் எடுக்கணும், அதை நோக்கி இப்போ மூவ் ஆகிட்டுருக்கோம். இது இப்போ புதுசாக வந்து ஷெட் போட்டிருக்காங்க, இந்த காரு ஷெட் ஒன்று வந்து நிழலுக்காக போட்டிருக்காங்க. இது புதிதாக இப்போ போடப்பட்ட ஒரு ஷெட். இது இப்போ இந்த மேம்பாலத்துக்கு கீழே வந்து மூவ் ஆகி இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்திருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து இப்போ சர்வீஸ் ரோடு, அதாவது திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் செல்லக்கூடிய சர்வீஸ் ரோட்டில் மூவ் ஆகிட்டுருக்கோம். இதிலேருந்து ஒரு சில கிலோமீட்டர்லேயே வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தால் இந்த கல்லணை ரோடு, திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர், திருக்காட்டுப்பள்ளி, அந்த கல்லணை ரோடு, அதை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணலாம். அதுக்காக இப்போ வந்து இந்த நேஷனல் ஹைவேல மூவ் ஆகிட்டுருக்கோம். இன்னும் ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுக்க வேண்டிய லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கணும். அதை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கோம். இந்த திருச்சிராப்பள்ளி டு தஞ்சாவூர் நேஷனல் ஹைவே வந்து இந்த பகுதியில் வந்து மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேஷனல் ஹைவே கருதப்படுது. இதில் தான் நிறைய தொழிற்சாலைகள் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் எப்படியோ அது மாதிரி இங்கே வந்து இந்த சாலைகளில் வந்து நிறைய தொழிற்சாலைகள் அமைஞ்சிருக்கு.
இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறோம், ஸ்ட்ரைட்டாக போனால் தஞ்சாவூர். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தோம்னா நேராக அடுத்தது வந்து திருக்காட்டுப்பள்ளி, திருக்காட்டுப்பள்ளியை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கோம். இடையில் வந்து நிறையா சாலை வேலை நடந்துகிட்ருக்கு, கொஞ்சம் கவனமாக தான் போக வேண்டியிருக்கு. காரில் போனாலும் கொஞ்சம் கவனமாக தான் போக வேண்டியிருக்கு. இப்போ நேராக வந்து திருக்காட்டுப்பள்ளியை வந்து நேராக வந்துட்டோம், திருக்காட்டுப்பள்ளிக்கிட்டே நேராக வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஊர் வந்து பார்த்திங்கன்னா பூதலூர். பூதலூர் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹைவேலேருந்து டேனாகி வரும்போது ஃபஸ்ட்டு ஊர் வந்து பூதலூர். இதுவும் ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஊராக கருதப்படுது பூதலூர் அப்படிங்கிறது. இது ஒரு சிறிய டவுன் தான், சின்ன டவுன் தான். இப்போ அதில் மூவ் ஆகிட்டுருக்கோம். இப்போ பூதலூருக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய ஒரு டவுன் தான் வந்து திருக்காட்டுப்பள்ளி. இப்போ திருக்காட்டுப்பள்ளி போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வெண்ணாறு பாலம் வருது. அந்த வெண்ணாறு பாலத்துக்கிட்ட இப்போ வந்து மூவ் ஆகிட்டுருக்கோம். இது ஒரு குறுகிய பாலம் தான் வெண்ணாறு பாலம். எதுக்கு வந்து பெரிய வாகனங்கள் வந்துச்சுன்னா இன்னொரு வாகனம் வந்து இதில் வந்து சைடு எடுக்க முடியாது. அதனால் பார்த்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். இது ஒரு வெண்ணாறு வந்து இப்போ தண்ணி ஓடிட்டுருக்கு, பாலத்துக்கு கீழே தண்ணி வந்து போயிட்டுருக்கு. இப்போ எதுக்கு வந்துட்டு ஒரு பஸ்ஸு ஒன்று வந்துட்டுருக்கு. இங்கேருந்து நான் வந்துட்டு கொஞ்சம் இது ஃப்ளிங்க் பண்ணி காமிச்சிருக்கேன், ஹை பீம் போட்டு காமிச்சிருக்கேன். பட் வந்து அந்த பஸ்ஸு ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர் நினைக்கிறேன். ஒரு காரும் பஸ்ஸும் இந்த பாலத்தில் சைடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு மெல்ல மூவ் ஆகி போகிறாரு. கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த சைடு மிரர்லாம் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. காரில் இருக்கக்கூடிய மிரர் வந்து பாலத்திலேயோ அல்லது பஸ்லேயோ இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஒரு டவுனை தாண்டியாச்சு. திருக்காட்டுப்பள்ளி கொஞ்சம் நெருக்கடியான ஒரு ஊர், சாலைகள்லாம் மிக குறுகலான சாலைகளாக இருக்கும். அப்போ திருக்காட்டுப்பள்ளியை தாண்டி இப்போ கல்லணை அப்படிங்கிற ஏரியாவை மூவ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து அன்பில் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அது கொஞ்சம் ஃபேமஸான ஊர் தான். 8 கிலோமீட்டர் போட்டிருக்கு இங்கேருந்து. இங்கே பக்கத்துலேயே இந்த பூண்டி மாதா கோயில் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்குது. இப்போ அந்த திருக்காட்டுப்பள்ளியை தாண்டி இப்போ அடுத்ததாக வந்து கல்லணை, நேராக அந்த கல்லணை ரோடு தான் இது. இதில் மூவ் ஆகிட்டுருக்கோம். இப்போ பார்த்தா லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொஞ்சம் தூரத்தில் எல்லாமே ஆறுகள் ஓடிட்டுருக்கு. காவிரி, வெண்ணாறு, கொள்ளிடம் எல்லாமே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆறுகள். அந்த மாதிரி இந்த சைலிலாம் போயிட்டுருக்கு. இப்போ பக்கத்தில் வாழைத்தோட்டங்கள், நெல் வயல்கள் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி எங்கள் பகுதிகளில் பட்டுக்கோட்டை இந்த ஒரு பகுதிகளில் வந்து நெல் வயல்கள் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குமோ, அதே மாதிரி இங்கே வந்து வாழை மரங்களும் நெல் வயல்களும் தென்னை மரங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சாலை வந்து இப்போ வந்து நல்லாயிருக்கு, இந்த சாலை வந்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த சாலை வந்து திருவையாறுலேருந்து நேராக கல்லணை போகக்கூடிய ஒரு சாலை அப்படி தான் சொல்லலாம். இதை இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணி போட்டிருக்காங்க. இன்னமும் வேலை நடந்துகிட்ருக்கு, சாலை வேலைகள்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. ரெண்டு புறமும் வந்து நல்லா ஒரு சீனிக்காக இருக்குது. தண்ணீர் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு பக்கத்தில் போகக்கூடிய ஆறுகளில். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 60-80 தான் இதில் வந்து மூவ் பண்ண வேண்டியிருக்கு. நிறையா டேர்னிங் வருது, பைக்லேயோ அல்லது கார்லேயோ மூவ் பண்ணால் கூட நிறையா டேர்னிங் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீனிக்காக இருக்குது, நல்ல ஒரு சீனரியாக இருக்குது. இந்த கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லணையை பற்றி நிறையா வரலாற்று செய்திகள் வந்து புத்தகங்களையும் வெப்சைட்லேயும் இருக்குது. நிறையா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மிக பழமையான ஒரு அணைக்கட்டு அப்படின்னு சொல்லி உலகளவில் பேசப்படக்கூடிய ஒரு அணைக்கட்டு இன்றும் வந்து செயலில் இருந்துகிட்ருக்கு. இந்த அணைக்கட்டை வந்து 1920களிலேயே 21 அது போன்ற ஆண்டுகளில் கொஞ்சம் பலப்படுத்தியிருக்காங்க, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பு அங்கே இருக்குது. இந்த வகையில் வந்து இந்த அணைக்கட்டு வந்து மிக பழமையானது வந்து அதுவும் தஞ்சாவூர் பக்கத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி தான். இந்த கல்லணைக்கு வந்து ஒரு 4 முறை வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து 5வது முறையாக கல்லணை போகிறதாக ஒரு நினைவு. கடந்த 2022 ஒரு கல்லணைக்கு நானும் என்னுடைய பில்லியன் ரைடர் ராகுலும் வந்திருந்தோம் அதுக்கு. அதோட இப்போ பார்க்கும்போது நிறைய முன்னேற்றம், டெவலப்மெண்ட்டு, சாலைகளாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாற்றம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த கல்லணை பகுதியில். சுற்றி வர சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது, சாலை ஓரம் இருக்கக்கூடிய கிராமங்கள். சாலை ஓரம் இருக்கக்கூடிய கிராமங்கள் சில கிராமங்கள்லாம் இப்போ வந்து தோன்றியதாக இருக்கும், ஆனால் சில கிராமங்களில் வந்து பார்க்கும்போது ஒரு பழமையான ஒரு அமைப்பு தெரியுது. அதை கடந்து இப்போ போயிட்டுருக்கோம். சாலைகள் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த பகுதியில் வந்து சாலை வந்து கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது. சில இடங்களில் மட்டும் சாலை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீதி மாதிரி மாறிடுது, சின்ன குறுகலான ஒரு பாதை மாதிரி மாறிடுது. இப்போ அந்த மாதிரி தான் அந்த பாதை வந்து மாறிடுச்சு. ஒரு பஸ்ஸும் ஒரு காரும் வந்து சைடு வாங்குறது ரொம்ப சிரமமான விஷயம்.
இரண்டு பஸ்ஸு சைடு வாங்கினோம்னா அதுக்கான பிளேஸ் அதுக்கான இடம் தேர்வு செய்து தான் இங்கே சைடு வாங்க முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரே ஒரு விசேஷம் நடந்துகிட்ருக்கு இங்கே, அந்த ஊர்வலம் மாதிரி சின்னதாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட சின்னதாக ஒரு ஒரு நெருக்கடி ஏற்படுது, இந்த இடத்துல ஒரு நெருக்கடி ஏற்படுது. எதுக்கும் ஒரு பஸ்ஸு வருது, இந்த பஸ்ஸை வந்து சைடு வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு ஸ்பேஸே கிடையாது, பக்கத்தில் வந்து இடமே கிடையாது. ரொம்ப இந்த இடம் வந்து ரொம்ப அப்படியே பஸ்ஸு வந்து ரொம்ப க்ளோஸாக வருது, ரொம்ப க்ளோஸாக வருது. அந்த காரோட கண்ணாடி அந்த சைடு மிரர்லாம் கொஞ்சம் வந்து ஃபோல்டு பண்ணிட்டேன். ஆமாம், கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்த எப்படியாச்சும் கலந்து போயிட்டால் நல்லதுன்னு தோணுது, அப்படியே மூவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த சாலை ஓரங்களில் வந்து இந்த கிராம இது மாதிரி கிராமங்களில் வந்து கொய்யாப்பழமும் மாம்பழம் இதெல்லாம் விற்கிறாங்க, எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது கிராம சைட்லேயே வந்து அது வந்து விளைந்ததாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நியராக கலைநகிட்ட வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து பக்கத்துலேயே வந்து திருச்சி போகக்கூடிய சாலை இருக்குது, புதிதாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரைட் டர்ன் எடுத்தால் அடுத்து தான் வரக்கூடிய இதில் ரைட் டர்ன் எடுத்தால் நேராக இங்கேருந்து திருச்சி போயிடலாம். திருச்சி போயிட்டு அந்த சென்னை டு திருச்சிராப்பள்ளி ஹைவேயில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த இந்த சாலை, வரக்கூடிய சாலை. ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா கல்லணை. இப்போ இங்கே வந்து சாலை பணிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு, கொஞ்சம் சைடு வந்து தடுப்பு சுவர்கள்லாம் பலப்படுத்திகிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு அடுத்ததாக வந்து இங்கே வந்து ரைட் டர்ன் எடுத்தால் அடுத்தது வந்து ரைட் டர்ன் எடுத்தால் திருச்சி போகலாம், திருச்சிராப்பள்ளி போகலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பீடு பிரேக்கர் வந்து கொஞ்சம் பெரியதாக போட்டிருக்காங்க. அந்த முன்னாடி போகக்கூடிய கார் வந்து அந்த ஸ்பீடு பிரேக்கரில் வந்து மூவ் ஆகிறது ரொம்ப சிரமப்பட்டு மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே அந்த காரை பார்க்கும்போது அந்த அதோடய கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஏற்கனவே அது நிறைய இடங்களில் நெளிஞ்சிருக்கு, கீழே அண்டர் சேஸ் வந்து நெளிஞ்சிருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த ஸ்பீடு பிரேக்கரை வந்து கடந்து போகுது. என்னுடைய காரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சோண்டு இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்றபடி கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் வேகத்தடைகள்லாம் வந்து இவ்வளோ வந்து அதிகமாக வந்து ஹைட் இருக்கக்கூடாது. அந்த வகையில் நிறைய கார்கள் இதில் வந்து ரொம்ப ஒரு ஹை எண்ட் மாடல் கார்கள்லாம் இந்த வேகத்தடையில் வந்து மூவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து கல்லணை அப்படிங்கிற அந்த ஏரியா வந்து ரீச் பண்ணியாச்சு. கல்லணையில் வந்து இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இல்லை இன்றைக்கி, அதனால் எங்களை வந்து உள்ளே வந்து காரை வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்போ கல்லணையில் போகக்கூடிய வாய்ப்பு, காரில் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே வந்திருக்கோம், இருந்தாலும் இன்றைக்கி வந்து கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஆமாம், இன்றைக்கி கிடைக்குமா அப்படின்னு தெரியல. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை 10ஆம் தேதி. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் வந்துட்டுருக்காங்க. அப்படியே வந்து இந்த பக்கத்தில் வந்து மணிமண்டபம், பார்க் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிதாக ஒன்றும் கூட்டங்கள் இல்லை, அதனால் ஈஸியாக காரில் மூவ் ஆகி போக முடியுது. இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த திருவையார் சைட்லேருந்து வர்றோம், திருக்காட்டுப்பள்ளி திருவையார் சைட்லேருந்து கல்லணையோட பேக் ஹேண்டில் வர்றோம். பேக் ஹேண்டில் வந்து மூவ் ஆகிறோம். லாஸ்ட் டைம் வரும்போது வந்து பைக்கில் வரும்போது நாங்கள் வந்து திருவெரும்பூர் சைட்லேருந்து வரும்போது கல்லணையோட ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து மூவ் ஆகி வந்தோம், என்ட்ரி அங்கேருந்து வந்தோம். இப்போ இந்த கல்லணியில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து காவிரி ஆறு. இந்த அடுத்ததாக வந்து இது இடையில் வந்து ஒரு இன்டர்சேஞ்சு மாதிரி சின்னதாக போட்டிருக்காங்க, ஒரு பிரேக்குக்காக. ஏதாச்சும் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா சைடு வாங்குறது சிரமமாக இருக்குன்னு சொல்லி இங்கேயே நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும். அந்த இதில் வந்து ரெண்டு கார் வந்து மூவ் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நான் போன நேரத்தில் வந்து எதிர வந்து கார்கள் எதுவும் வரல, அதனால் டைரெக்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்ததாக வரக்கூடியது வந்து வெண்ணாறு. இந்த வெண்ணாறு பாலத்தில் தான் மேலே மூவ் ஆகிட்டுருக்கோம். தண்ணீர் நல்லா ஃபுல்லாக கீழே நிற்கிது. அடுத்ததாக இங்கே வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடியது வந்து கல்லணை கால்வாய், புது கால்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எங்கள் பட்டுக்கோட்டை போன்ற ஏரியாவுக்கு இந்த பகுதியிலேருந்து தான் வந்து கல்லணை கால் வழியாக தான் வந்து கால்வாய் வழியாக தான் வந்து நீர் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் கல்லணை அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுது. இங்கே வந்து கிளைமேட்டிக் ஸ்டேஷன் சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. நான் கடந்த முறையெல்லாம் வரும்போது இதை பெருசாக ஒன்று கவனிக்கலை, இந்த முறை வந்து இதை கவனித்து பார்க்கும்போது இதில் வந்து நிறையா காலநிலையை வந்து அளக்கக்கூடிய கருவிகளை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இங்கே சில கருவிகள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பட் வந்து இது வந்து சில கருவிகள்லாம் புதுசாக இருக்குது. அதோடய நேம் என்னங்கிறது அதில் எழுதியிருக்காங்க, சில கருவிகள் மேலே தெரியல. பட் இந்த முறை வரும்போது இதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். அடுத்ததான் இங்கே வந்து பார்க் இருக்குது. பார்க்கு உள்ளே வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ராகணும். இப்போ முக்கியமாக வந்து கார் பார்க் பண்ணுறதுக்காக நாங்கள் உள்ளே என்ட்ரி போகிறோம்.
காரை பார்க் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு கல்லணையில் வாக் பண்ணி கல்லணை மேலே வாக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து பார்க் பண்ணுறதுக்காக உள்ளே வந்தோம். எதிர தெரியக்கூடியது வந்து கொள்ளிடம் பிரிவு. அந்த கொள்ளிடம் ஆற்றில் கலக்கக்கூடிய தண்ணீர் போகக்கூடிய மதகு பகுதிகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து ரிட்டன் திரும்பவும் அந்த திருவையார் பகுதிக்கு திரும்புறதுக்காக ரிட்டன் ஆகிட்டுருக்கோம். திருக்காட்டுப்பள்ளி திரும்புறதுக்காக ரிட்டன் ஆகிட்டுருக்கோம். இந்த சைடில் தான் லெஃப்ட் சைடில் வந்து கார் பார்க்கிங் இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் கார் பார்க் பண்ணிக்கலாம். அதே அந்த ஃப்ரண்ட் சைட்லேருந்து வந்தோம்னா திருவரும்பூர் சைட்லேருந்து வந்து அங்கேயே அந்த பார்க்குக்கிட்டே காரை பார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடம் இருக்குது பார்க்கிங். வேறு எங்கேயும் கார் நிப்பாட்டக்கூடாது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லாகவே கேமரா வச்சுருக்காங்க, சர்வைகள் கேமரா வச்சுட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. எனி டைம் வந்து போலீஸ் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கடந்த முறை வந்து நான் என்னுடைய பில்லியன் ட்ரைவர் ராகுலும் வந்து கல்லணை வந்தோம். அதோடய கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் லஞ்ச் பாயிண்ட்டு. அதாவது திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து திருவையார் வரும்போது திருவையார் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கடுவெளி அப்படிங்கிற ஒரு கிராமம், அங்கே இருக்கக்கூடிய கூரைக்கடை அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்தோம். இப்போ அங்கே மூவ் ஆகிட்டுருக்கோம். லஞ்சு அங்கே வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நோக்கி இப்போ மூவ் ஆகிட்டுருக்கோம். பாதை வந்து ரொம்ப சிறிய பாதையாக தான் இருக்குது, சிறிய சாலையாக தான் இருக்குது. ஒரு கார் வந்தால் எதுக்கு வந்தால் நம்ம சைடு எடுக்க முடியாது. இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போகாமல் லெஃப்டில் டர்ன் பண்ணி உள்ளே என்டர் ஆகிறோம். இருபுறமும் வந்து வாழை மர தோட்டங்கள், தென்னை மர தோட்டங்கள் தான் இருக்குது. இது முத ஃபஸ்ட் டைம் நாங்கள் வர்றோம், அதனால் வந்து ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக அந்த ஷாப் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. கூரக்கடை பிரியாணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப் வந்து ஒரு லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ கார் வந்து அங்கே பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. கொஞ்சம் அப்படி தூரம் போயிட்டு பார்க் பண்ணலான்னு சொல்லி இப்போ மூவ் ஆகிட்டுருக்கோம். இங்கே தோட்டத்தில் வந்து பம்ப் செட் இருக்குது அப்படின்னாங்க. பம்ப் செட்டு இருக்குன்னாங்க, அதில் குளிக்கலாம் சொல்லி சொன்னாங்க. இந்த ஏரியாவில் தான் அந்த பம்ப் செட் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகலை. இப்போ நாங்கள் சாப்பிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு நல்லா தான் இருக்குது, உள்ளே வந்துட்டு நல்லா தான் இருக்குது. நிறையா வெரைட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. என்வி அப்படின்னா கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஃபேமஸ், வெஜ்ஜோட நான்வெஜ்ஜுக்கு தான் இது ஃபேமஸாக இருக்குது. இது வந்து ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் இருக்குது, ரேட்டும் வந்து ரீசனபுளாக இருக்குது. ஆமாம், வெளியிலையும் உட்காந்து சாப்பிட்லாம் ஃப்ரீயாக. உள்ளேயும் வந்து ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க, அதுலேயும் உட்காந்து சாப்பிட்லாம். சர்வீஸ்லாம் நல்லா இருக்குது, ரீசனபிள் ரேட்டாக இருக்குது. ஒரு வித்தியாசமாக ஒரு லஞ்ச் பாயிண்ட் வேணும்னா இதை வந்து பார்க்கலாம். பட் என்னென்னா இங்கே சுற்றி வந்து இந்த கிராமங்களில் வந்து வாழை மரங்கள் தான் இருக்குது. அந்த வாழை மரத்தில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய விவசாயிகள், தொழிலாளிகள் எல்லாமே வந்து இந்த டைம் வந்து லஞ்சுக்காக வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இங்கேயும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டுருக்காங்க. அந்த விவசாயிகள்லாம் வந்து எல்லாமே பார்சல் வாங்கிட்டுருக்காங்க. அந்த வகையில் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்த விட்டு நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வரும்போது வந்து பெருசாக வந்து இங்கே வந்து கூட்டம் இல்லை. இப்போ கொஞ்சம் அதிகமான ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து சாப்பிட உட்காரக்கூட இடம் கிடையாது. ஒரே நேரத்தில் ஒரு 50 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். பட் வந்து இப்போ வந்து எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு, எல்லாமே ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. நிறைய ஊர்கள்லேருந்து இங்கே வந்திருக்காங்க, நிறைய அன்னோன் பர்சன்ஸ் எல்லாமே அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. இங்கே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான்வெஜ்ஜில் வந்து நிறைய வெரைட்டிஸும், அந்த ஒரு இந்த மசாலா பொருட்களுடைய காரம் வந்து அதிகம் இல்லாமல் ஓரளவு நல்லாயிருக்கு அப்படின்னு இது வந்து எங்களுடைய கருத்து.
இப்போ வந்து லஞ்சை முடிச்சுட்டு நேராக தஞ்சாவூர்கிட்ட வந்துட்டோம். இப்போ திருவையாறுலேருந்து தஞ்சாவூர் ஹைவேயில் மூவ் ஆகிட்டுருக்கோம். இங்கே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, ரயில்வே கேட் இருக்குது, அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள் வந்து பின்பக்கம், எங்களுடைய காருடைய பின்பக்கம் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேலே அப்படியே வெஹிக்கிளாக நிற்கிது, மிரரில் பார்க்கும்போது தெரியுது. இப்போ வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணதுனால இப்போ வெஹிக்கிள்லாம் மூவ் ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவு டிசிப்ளின் இருக்குது, வெஹிக்கிள்லாம் வந்துட்டு ஓரளவு லைனில் இருக்காங்க. யாரும் வந்து அந்த ஒரு குறுக்க போயிட்டு காரையோ பைக்கோ நிப்பாட்டில் ஓரளவு ஒரு டிசிப்ளினாக தான் எல்லாமே மூவ் ஆகிட்டுருக்காங்க. அந்த வகையில் வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயந்தான் இது. ஆனால் ஸ்பீடு பிரேக்கர் வந்து கணக்கில் அடங்காத ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு மாதிரியான ஒரு டான்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஸ்பீடு பிரேக்கரே அப்படி தான் இருக்குது. காரில் போகும்போது அது ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வந்து ஒரு வித்தியாசமாக போட்டிருக்காங்க. சில இடங்களில் இது மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஜஸ்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. கார் நீவாக ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு கார் வந்து ஆஃப் ஆயிரும். ஏன்னா பக்கத்தில் ஜம்ப் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் செய்யும். பின்னாடியும் நிறைய வாகனங்கள் போ நிற்கிது வந்துட்டுருக்கு, ஃப்ரெண்ட்லி மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து எந்த வகையான டிலே பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் பதஷ்டமாக தான் இருக்கும் புதுசாக கார் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீடு பிரேக்கர் இந்த ஏரியாவில் இப்போ வந்து கடந்து போயிட்டுருக்கோம். இப்போ நியராக வந்துட்டு அடுத்ததாக வந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய ஒரு பைபாஸ். அது இப்போ நிறைய ஒர்க் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல. நேராக தஞ்சாவூர்லேருந்து திருவையார் வழியாக அரியலூர் போகக்கூடிய ஏதோ பைபாஸ் போட்டுட்ருக்கதாக கேள்விப்பட்டோம். அது மாதிரி இங்கே நிறைய ஒர்க் நடந்துகிட்ருக்கு. பிரம்மாண்டமான ஒரு ஹைவே ப்ராஜெக்ட்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் அப்டேட் பண்ண பிறகு இதில் ட்ராவல் பண்ணி பார்க்கணும். வெஹிக்கிள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சாலையில். சாலை வந்து ஒரு டூ லைன் தான். டூ லைன்லேயே வந்து இது வந்து பெரிய ஒரு அகலமான டூ லைன் கிடையாது. அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது மூவ் ஆகிறது. எல்லா வெஹிக்கிளுமே இதில் தான் மூவ் ஆகணும். ஒரு வெஹிக்கிள் ஃப்ரெண்டில் போகக்கூடியது பிரேக் ஆனாலும் ஃபுல்லாகவே அன்றைக்கி டைம் ஃபுல்லாகவே இங்கே டிராஃபிக்லேயே மாட்டிகிட்ருக்க வேண்டியதுதான். அந்த வகையில் வந்து இந்த ஹைவே வந்து கேட்டு போடும்போது ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்குது. இன்னொரு ஹைவே ட்ராவலில் சந்திக்கலாம்.